நாணிகளின் பெருமையை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் திருவள்ளி போட்டும்போது அவன் பாவமும் குறையும், அவன் செய்யக்கூடிய தவம் நமக்கு வரும், அவன் செய்யக்கூடிய தவம் நமக்கு வரும். அதனாலே பேசினால் ஞானியின் பெருமை பேசும். இப்போ வந்திப்பது நந்தி நாம என் வாய்மையால், புந்திக்குள் இருப்பது நந்தி போற்போதனர். பேச புகழ்ந்து பேச தூய மனசோடு நாமஜம செய்தல், தூய மனசோடு அவன் பெருமையை பேசுதல், அவர் காப்பாடு, அவர் சிறு திருவடிக்கு சேவை செய்தல். இப்போ செய்யும் போது என்னதான், புந்தி என்பது அறிவு, நம்ம அறிவோடு சார்ந்து விடுவோம். நம்ம எடுக்கக்கூடிய சிக்கனமான அறிவு நம்மகிட்ட அவ்வளோதான் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப பெருசான அறிவுலாம் இருக்கு. அந்த அறிவை நீக்கி விட்டு பேரறிவாக மாறுவோம். சிற்றறிவாக இருக்கக்கூடிய சிற்றறிவை சிற்றறிவுள்ள நமக்கு நம்ம சார்ந்து பேரறிவாக்குவோம். பெரியறிவு எதுன்னு கேட்டால், நான் யார், ஏன் பிறந்தேன், ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரகம் வந்தது, ஏன் என் நேரம் அவளை பயம் எதையும் கண்டு பயப்படுகிறேன், இதெல்லாம் கேட்டறியும். இந்த கேள்வி கேட்பதற்குரிய அறிவு பேரறிவு. நான் யார், எதற்காக பிறந்தேன், எதற்காக வாழ வேண்டும், எந்த நோக்கத்தக்க நான் பிறந்தேன், எதை நான் கடைப்பிடிக்கிறேன், பிறவிக்கு காரணமான ஒன்றை கடைப்பிடிக்கிறேன்னா, அது பிறவி உடைத்தெடுக்கக்கூடிய அறிவு கடைப்பிடிக்கிறேன்னா, அது ஆசான் சொல்லுது. ஆசான் உணர்த்த வேண்டும் நமக்கு. எப்போது உணர்த்துவார், அதிசா நாயினு கடையனாகி என்னையும் பொருட்டாக ஏற்றாலும் செய்ய வேண்டும், அப்போ தான் சேரும். ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகர் திருநியாசம் கேட்கணும். அப்போ சேர பேச அவர் நாமத்தை சொல்ல சொல்ல புந்திக்குள் நிற்பது நந்தி பொறுப்போதனார், அறிவோடு சார்ந்திருந்தார். அப்போ அறிவு நம்மளுக்கு அந்த சிற்றறிவு நீங்கள் பேரறிவு வந்தார், அப்போ தான் அந்த உடம்பை பற்றி அறிய முடியும். நமது உடம்பு நமக்கு யமனாக இருக்கிறான், நமக்கு பகைவனாக இருக்கிறான், அவனை நட்பாக்கி கொள்ள வேண்டும். அந்த நட்பாக்கி கொள்ள வேணுங்கிற அறிவு பேரறிவு. அதுக்கு ஆசான் தீர்வு வர வேண்டும். ஆசான் தீர்வு இல்லாமல் இந்த உடம்பின் பலகீனம் தெரிய முடியாது. இந்த உடம்பு பெரிய ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம். யாருக்கு, அறிந்தவர்களுக்கு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம், வல்ல பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலந்தும் காலாமணி வழக்கணும். அப்போ இந்த உடம்பை ஆலயமாக பார்க்கக்கூடிய அறிவு எதுன்னு கேட்டால் பேரறிவு. இந்த உடம்பு காமதேகமாக பார்த்தவன் காமதேகமாக இருக்கக்கூடிய அந்த உடம்பை கடவுள் தேகமாக்க வேண்டும். கடவுள் தேகமாக்கக்கூடிய ஆற்றல் எது என்றால் அதுதான் பேரறிவு. புந்திக்கு நிற்பது நந்தி பொறுப்போதும், பேசுவதும் சிந்திப்பதும் அதே மாதிரி இருக்கும். அது ஆசானை கேட்க ஒன்று, நான் தினமும் திருவடி பூசித்து ஆசிப்பர் நினைக்கின்றேன், ஏனோ முடியவில்லை, அதுக்கு நீரே ஏறும் செய்ய. இது பேரறிவு. ஏன் தடை வருகின்றது, பூஜை செய்வது ஏன் தடையாக இருக்குது, ஏன் தடை வந்தது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.